ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். சாந்தி இல்லம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூனாலே ஜென்ரலாக யாருக்குமே பிடிக்காது, பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கே சில பேர்த்துக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது. நான் வாழைப்பூ உருண்டையாக செஞ்சு கொடுத்தா நிறையா பேர் சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி பசங்களாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதையும் நம்ம வந்து குழம்புல போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த டேஸ்ட்லேயே இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. பார்த்திங்கன்னா சாந்தி இல்லம் சேனலில் நிறைய ரெசிபிஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் சாந்தி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைப்பூ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதில் பாதி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பாதினா பாதி வாழைப்பூ எடுத்துக்கலாம், இல்லைனா முழுசாக கூட எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை மட்டும் நுணுக்கிக்கலாங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு. வாழைப்பூ பாருங்கள் நல்லா இது மாதிரி அந்த உள்ளே இருக்கிற அந்த நரம்பு இதில் தூளெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு அளவு கூட வேணும்னா ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, இல்லைனா நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன், ஹாஃப் வாழைப்பூ தான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பாதி வாழைப்பூவே உங்களுக்கு இந்தளவுக்கு இருக்குது. இந்த பூவன் பழம்னு சொல்லுவாங்கள்ல அதே எடுத்துக்கோங்க. இதுதான் ஓரளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருண்டையாக செய்கிறதுக்கு. இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பிறகு நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன், நீங்கள் கூட வேணும்னாலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு வெங்காயம், வெள்ளாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலை தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் பொடிச்சுக்கோங்க. பொடிச்சுட்டு அந்த தூளை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்கோங்க அந்த பதம் எந்த அளவுக்கு நமக்கு பிசைஞ்சு உருட்டுற அளவுக்கு, ரொம்ப உருட்டுறதுக்கு வராது, நம்ம லைட்டாக உருட்டி விட்டு வச்சுக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நிறையாவும் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கே நீங்கள் ஆட் பண்ணி கூட வாழைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பொட்டுக்கடலை பவுடர், பச்சரிசி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாங்க. நல்லா உருட்டி உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அழகாக உருட்டியாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ஆயில் விட்டு இப்போ நம்ம குழம்பு வந்து ஃபஸ்ட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடுகு, வெள்ளை உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக, கருவேப்பிலை, வெள்ளாரி வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி வேகிறதுக்கு, இப்போ தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா வேகவே மாட்டேங்குது, நாட்டு தக்காளியாகவே கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி ஊற்றி வேக வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நீங்கள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி. இப்போ நான் நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி வந்து நல்லா கரைச்சி அதையும் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கொதிக்கட்டும், அது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த சைடில் வந்து வாழைப்பூவை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க அழகாக போட்டு எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்து. நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கே இது டக்குன்னு இமீடியட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். நான் காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் இதை செஞ்சு கொடுத்து விட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம மட்டன் கோலா உருண்டை கூட இந்த டேஸ்ட்டுக்கு இருக்காதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக, விலை கம்மி தான். வாழைப்பூலாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஆனால் இதையே நீங்கள் மட்டன் டேஸ்ட்டுக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், சிம்பிளாக குயிக்காகவும் பண்ணிடலாம். வாழைப்பூலாம் மொதல் நாளே நீங்கள் நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ வாழைப்பூ உருண்டை பாருங்கள் அழகாக எடுக்கிறதுக்கு வருது. ஸோ அதையும் எல்லாத்தையும் எடுத்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடையாமல் எடுக்கணும், ரொம்ப பொட்டுக்கல் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உடஞ்சிரும் எல்லாமே உருண்டையெல்லாம். ஸோ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் வந்து தேங்காய் ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கேங்க, அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வாழைப்பூ உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் குழம்புலாம் நல்லா குதிச்சு இறக்கி வச்சாச்சு. நீங்கள் இறக்கி வச்சதுக்கு அப்புறமாவே நீங்கள் இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது வந்து நம்ம பொரிச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம்.
ஸோ அதுக்கு பிறகு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது நல்லா ஊறிடுச்சுன்னா நீங்கள் லன்ச்சுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப 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 ருசியான மட்டன் கோலா உருண்டை மாதிரி இருக்கிற டேஸ்ட்டில் வாழைப்பூ கோலா உருண்டை, ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் எனக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது ஹெல்தி ரெசிபிஸ்லாம், அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன், நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.